இனிய காலை வணக்கம் நான் நூலவதி தில்லத்தேவன் எனது பொறிச்சொல் நானூற்றி தொண்ணூற்றி ஓராவது பத்தி 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 நாங்கள் சுவாமிக்கு சாம்பிராணி பத்தி என்று சொல்லுவோம் பத்தி கொளுத்தவில்லையா பத்தி தீபம் என்று சொல்லுவார் வாசமாக இருக்கும் பத்தியால் யானுன்னை பெலகாரம் என்று முருகனுடைய திருப்புகள் வருகிறது பத்தி பத்தி கூடி இறைவனிடம் பக்தி கொண்டு அதே போல் அன்னை அப்பர் அம்மா அம்மா அப்பாவிடம் பக்தி கொண்டு அதே போல் நாயின்மார்கள் இறைவனிடம் பக்தி கொண்டு நிறைந்த பாடல்களை பாடினார்கள் நாங்கள் எல்லோரிடமும் அன்பாக இருந்தால் நமக்கு அந்த அன்பு திரும்பி வரும் நாமும் அன்பாக நேசித்து மற்றவர்களையும் அன்பாக வைத்திருப்போம் நாங்கள் ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் தவறினால் எங்களை மதிக்க மாட்டார்கள் ஒழுங்காக வைக்கும் பொருட்களையோ ஒவ்வொன்றையும் வந்து ஒழுங்காக வைத்தால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் பாடசாலையில் வகுப்பறைகளில் நிறை நிறையாக கதிரைகள் மீசைகளை அடுக்கி வைத்திருப்பார்கள் இதில் படிக்கும் மாணவர்கள் அங்கு வரிசையாக வந்து நின்று அந்த கோயில்களில் கும்பிடுவார்கள் பாடசாலை கோயில்களில் அதில் பங்கு பெற்றும் மாணவர்கள் திருவாரங்கள் திருவாசகங்களை படிப்பார்கள் வீட்டிற்கு புறப்பு நடை எமது ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்கும்போது இருநூறு தசைகள் வேலை செய்கின்ற அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் குறைந்தது இருபது நிமிடமாவது நடைப்பயிற்சி செய்தல் உங்களுக்கு நம்பிக்கையான உடல் ஆரோக்கியத்தை தரும் என்று கூறுகிறேன் விசுவாசம் நாங்கள் விசுவாசம் வைக்கலாம் ஆனால் முழுப்ப நம்ப முடியாத இந்த நாளையில் முந்தைய காலத்தில் நாங்கள் விசுவாசம் உடையவர்களாயிருந்தோம் அவர்களும் விசுவாசமாக எங்களுடன் இருந்தார்கள் இப்போது எல்லோரையும் நம்புறது கஷ்டமாக இருக்கிறது நம்பி வாணி